ஸோ கைஸ், தளபதி பார்த்தோம்னா திமுகவை அப்படியே நேரடியாக அட்டாக் பண்ணி பார்த்தோம்னா ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு. திமுக ஆட்சி பார்த்தோம்னா பெண் விடுதலை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு பேசு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் பார்த்தோம்னா சோசியல் மீடியாஸில் கொட்டி கிடக்கு. போலீஸ் ஃபைலும் பார்த்தோம்னா நிறைய கேஸ் ஃபைல் ஆகிருக்கு, அந்தளவுக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற டைமில் பார்த்தோம்னா தளபதி விஜய் அவர்கள் திமுகவுக்கு எதிராக வந்து ஒரு மிகப்பெரிய அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காரு. சர்வதேச அளவில் பெண்களின் முன்னேற்றம் முன்பை விட நம்பிக்கை அளிப்பதாக இருந்தாலும் அவர்களுக்கான பாதுகாப்பு இன்றும் கேள்விக்குரியதாகவே இருக்கிறது. பெண் விடுதலை பேசும் தமிழ்நாட்டில் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் நாள்தோறும் நிகழ்வதாக வரும் செய்திகள் துயரம் அளிக்கின்றன. பெண்கள் மீதான வன்முறைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதை தடுக்க நீதித்துறையின் துணையோடு ஆட்சியாளர்கள் இரும்பு கரம் கொண்டு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு அரசு தனி இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு யோசனை தெரிவித்துள்ளது. இதற்கு மதிப்பளித்து தமிழக அரசு தனி இணையதளத்தை உருவாக்கி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிக்க சர்வதேச தினத்தில் வலியுறுத்துகிறேன் அப்படின்னு விஜய் அவர்கள் பார்த்தோன்னா ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்தோன்னா ஃபஸ்ட் வந்து திமுக கட்சியில் இருக்கிறவங்க, கட்சி சேர்ந்த எம்எல்ஏக்கள் ஆகட்டும், அதுக்கப்புறமா சின்ன சின்ன பதவியில் இருக்கிற திமுகவை சார்ந்தவங்களே பார்த்தோன்னா இந்த மாதிரியான விஷயங்களை பெண்களுக்கு எதிராக பண்ணிகிட்ருக்காங்க. பாலியல் தொந்தரவு, அதுக்கப்புறமா அத்துமீறி பார்த்தோன்னா அவங்க மேலே கை வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. அதெல்லாத்தையும் சோசியல் மீடியாஸில் நம்மளால் பார்க்க முடியுது. ஃபஸ்ட்டு இவங்களே சரி பண்ணணும். அதுக்குள்ளே இவங்க பார்த்தோன்னா திமுக கட்சி பெண் விடுதலை பேசும், பெண்களுக்குண்டான எல்லா உரிமைகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்போ நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறவங்களை எப்படி வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குறீங்க? மற்றவங்கள இரும்பு கரம் கொண்டு அடக்கிறது இருக்கட்டும், ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா உங்களை நீங்கள் இரும்பு கரம் கொண்டு அடக்குங்க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்தோன்னா ஆகுனா ஏதாவது பிரச்சனை அப்படின்னா இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. பட் இவங்க கட்சியில் இருக்கிறவங்களே உங்களால் அடக்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. முக்கியமாக பார்த்தோம்னா சின்ன சின்ன குழந்தைங்களை தான் பார்த்தோன்னா அதிக அளவில் ரேப் பண்ணி கொலை பண்ணிடுறாங்க. இதுதான் பார்த்தோன்னா பெரிய இஷ்யூவாக தமிழ்நாட்டில் போயிட்டே இருக்குது. ஸோ கொலை கொள்ளை அப்படிங்கிறதையும் தாண்டி அதுக்கு ஈக்குவலாக பார்த்தோன்னா இப்போ வந்து கற்பழிப்பு அப்படின்ற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்குது. பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு நிறைய போயிட்டுருக்கு. ஸோ அதை தான் பார்த்தோன்னா விஜய் அவர்கள் சட்டம் பார்த்தோம்னா இன்னும் அதுக்குண்டான ஒரு தனி சட்டம் இணையதளத்தில் கொண்டு வந்து இன்னுமே பார்த்தோம்னா பாதுகாப்பு அப்படிங்கிறத பலப்படுத்துகிற மாதிரி சில நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் பார்த்தோன்னா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பார்த்தோன்னா பெண்கள் எந்த அளவுக்கு பார்த்தோன்னா முன்னேறி போனாலும் பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே வந்து இன்னும் கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுலாம் மாற்றம் இல்லை. ஸோ அதுக்கு பார்த்தோம்னா இந்த மாதிரியான சில என்ன சொல்கிறது ஸ்ட்ரிக்டான கண்டிஷன்ஸ் ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் போட்டால் தான் பார்த்தோம்னா சில பேர் அடங்குவாங்க. முக்கியமாக போதைப் பொருள் அப்படிங்கிறத ஒழிச்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஸோ அதுக்குண்டான ஸ்டெப்பும் இந்த கவர்மெண்ட் எடுக்கிறது கிடையாது. புது புது திட்டங்கள் உருவாக்குறாங்க, பெண்கள் பயனாக இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. பட் அது எல்லாத்தையும் தாண்டி அதை பயன்படக்கூடாதுனா பெண்கள் வந்து அந்த அளவுக்கு வளரணும்ல, அதுக்கு வரணும். அதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா இங்கே வந்து அந்த பெண்களை அடக்கி முடக்கி என்ன சொல்கிறது பாலியல் துன்புறு கொடுத்து அந்த பெண்களை ஒன்று கொண்டுறாங்க, இல்லைனா அவங்களே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அதை தடுத்துங்க அப்படிங்கிறத நம்மளோட கோரிக்கையை வச்சுக்கிறது. விஜய் அவரும் அதை தான் சொல்லியிருக்காரு. ஸோ தளபதி சொல்லியிருக்கிற இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சரியாக படுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் புதுசாக தளபதி ஃபேன்ஸ் யாராவது நம்ம சேனலில் பார்த்துருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனி டைம் நம்ம தளபதி பற்றின அப்டேட்ஸ் அண்ட் பொலிட்டிக்ஸ் நியூஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வரும்.